ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு உடனடியே இவர் ஏன் அறக்க பறக்க ஓடி போய் நேரில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்து போச்சு? கள்ளக்குறிச்சியில் எப்போ எப்படி வந்து மெத்தனால் எப்படி மெத்தனால் எப்படி தயாரிச்சாங்க? பெரிய விஞ்ஞானி அவரு கோவிந்தராஜ், திமுககாரர் அவரு, ஒரு விஞ்ஞானி அவரு. மெத்தனால் கலந்து உடனே அது உருவாக்கி கொடுத்துட முடியுமா? காது பூ சுத்துறாங்க அப்படியே. உண்மையான விஷயம் என்னென்னா, கல்வராயன் மலை தான் இந்த சாராய இதனுடைய மொத்த இருப்பிடம். அந்த குடோன் எல்லாம் அங்கே தான், கள்ளக்குறிச்சி வரைக்கும் நீண்டு பறந்து இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. அந்த மலையில் தான் இந்த சாராய வடிப்பு அவலம் கிட்டத்தட்ட 70 வருஷமாக நடக்குது. 80க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அதுக்குள்ளே இருக்குது. 3 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த மலைப்பகுதிக்குள்ளே. அவங்களுக்கு பின்புலமாக இன்னொரு அரசியல்வாதி இருப்பார். அது இல்லாமல் எங்கேயும் சாராயம்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் வடிக்க முடியும். போலீஸ்காரன் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாங்க. இந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சி நேரடியாகவே இருக்குது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் உதயசூரியன், இவர் வந்து சங்கராபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ. இவர் தான் சாராய இந்த சாராய சாவுக்கு அத்தனைக்கும் சூத்திரதாரி. இவர் முக்கியமான ஒரு ஆள். ஏன் இவங்க இந்த அளவுக்கு பதட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, சூத்திரதாரி திமுக காரணம் இருக்கானே. இந்த ரெண்டு பேருக்கும் இந்த சாராய வழக்குகள் எதுவுமே போடாமல் இருக்கிற காரணமே ஏவாவே இல்லை. மஸ்தான் இந்த ரெண்டு அமைச்சர்கள் முக்கியமாக அது அதுபோல் பொன்முடியும் இதில் இருக்காது. அதை வந்து போட்டது சைலேந்திர பாபு. அவருக்கு பீரியடில் நடந்த விஷயம். அவர் அங்கே வந்த உடனே அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளால இருந்த இந்த நம்ம இப்போ சொன்ன அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வந்த டென்ஷன் எல்லாம் குறைச்சி அதை நார்மலைஸ் பண்ணிட்டார். நார்மல் ஆயிட்டு, நார்மலான உடனே இவர் வந்து அந்த மோகன்ராஜ் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு அனுபவ ரீதியாக வந்தவர். இந்த மாவட்டத்தில் வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுது. வசந்தம் கார்த்திகேயன் இவங்க வந்து அவரை நேரடியாக பார்த்து, இதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலை இல்லை, இதெல்லாம் நீங்கள் பார்க்காதங்க, நாங்கள் வந்து மேல்மட்டத்தில் நேரடியாக தொடர்புள்ள உள்ள ஆட்கள், நீங்கள் அதனால் உடனடியாக நீங்கள் அதாவது இந்த இதெல்லாம் கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை கைவிட சொல்கிறாங்க? கள்ளச்சாராயம் விற்கிறத தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். அவருக்கு ஆதரவாக முதலமைச்சரும் வரல, இல்லைனா அமைச்சர்களும் வரல, இல்லைனா சங்கர் ஜுவால் உட்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிகளும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் யாருமே அவருக்கு ஆதரவு இல்லை. நீ அப்போ அவரும் அவர் தான் கிளம்பி போயிட்டார். அவருக்கு கையை அன்னைக்கு அவுத்து விட்டுருந்தீங்கன்னா இந்த கள்ளச்சாரமாக இருந்திருக்க அந்த சாவும் இருந்திருக்க. திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் இருக்க, இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலை? ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் இல்லை, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ ஒரு அசிங்கமாக இல்லை இவங்களுக்கு எல்லாம், இல்லைன்னா இவங்களும் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒத்து போகிறாங்களோ. மோகன் ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் உண்டு. அந்த அமைச்சருடைய உறவினர் தான் உதயசூரி. இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழகம் அப்படின்னு சொல்லி பேசுனது அந்த மாதிரி தானே பேசிச்சு. அந்த தர்மை பற்றி இப்போ எங்கே போய் கிடக்குது? வாயே திறக்கலையே, ஆளே வெளியே இல்லையே. கள்ளக்குறிச்சி கூட வரல. ஏகப்பட்ட போராளிகள் தமிழ்நாட்டில். இந்த பிரகாஷ்ராஜ்னு ஒரு ஆள் உண்டு, அவர் எங்கே போனார்? அவர் சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சேனல் 5 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், இப்போ தமிழகத்தில் இந்த கள்ளக்குறிச்சி அப்படின்ற இந்த மாவட்டம் ஒரே மரண ஓலமாக தான் இருக்குது. கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேல் பலி எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகுது. இதில் திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எடுக்காமல் விட்டாங்க, இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கிருந்து தொடங்குது? அதாவது இப்போ இதில் இதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 2023 கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மே மாதத்தில் மரக்காணம் பக்கத்தில் ஒக்கியார் குப்பத்தில் திடீர்னு இதே மாதிரி இதே கள்ளச்சாராயம் இதே பாக்கெட்டு இதில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஒரு 14 பேர் அதில் வந்து இறந்தாங்க. அதே டைமில் அடுத்த நாள் அப்படி அதை அன்னைக்கும் அடுத்த நாள் இதுலேருந்து அதனுடைய தொடர்ச்சி தான். அதோட சம்மந்தப்பட்டது தான் செங்கல்பட்டு மாவட்டத்துலேயும் செங்கல்பட்டு பக்கத்துலேயும் இதே மாதிரி ஒரு 1-8 பேர் அதில் இறந்தாங்க. மொத்தத்தில் 22 பேர் அந்த சமயத்தில் வந்து உயிரிழந்தாங்க. இது வந்து போன வருஷம் 23 மே மாதம் இது நடந்தது. அதில் என்ன சாராய பாக்கெட்டு அன்னைக்கு பயன்படுத்தப்பட்டதோ அதே கள்ளச்சாராயம் அதே தன்மை அதே இதில் தான். அந்த கேஸில் இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இந்த சாராயம் வித்தவன் அவையவன் சொல்லி ஒரு 5-6 பேரை கைது பண்ணாங்க. முக்கியமாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறக்க பறக்க இங்கேருந்து ஓடினாருங்க. ஓடி போய் மரக்காணத்துக்கு போய் அதே மாதிரி செங்கல்பட்டு போய் அங்கே இதில் பாதிக்க இறந்து உயிரிழந்த எல்லாத்துக்கும் 10 லட்சம் ரூபான்னு சொல்லி முதல் முறையாக 10 லட்சம் ரூபா இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஆமாம், அதை கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க தான் கொடுத்தாங்க. அதே சமயத்தில் வந்து இந்த சிவகாசியில் தீப்பெட்டி தொழிலையோ இல்லைன்னா பட்டாசு தொழிலையோ ஈடுபட்டு அந்த வேலையில் இருக்கப்போ உழைப்பு அதை பிழைக்கிறதுக்காக உழைக்க போனவங்க வந்து இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, எல்லாம் 2 லட்சம் ரூபாயோட நின்று போயிடும். ஆனால் அவங்க யாரும் கண்டுக்கதே இல்லை. ஆனால் இதுக்கு கள்ளச்சாராயம் எனக்கு அன்னைக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, பெரிய வலுத்த ஒரு சந்தேகம் உண்டு. ஒரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு உடனடியாக இவர் ஏன் அறக்க பறக்க ஓடி போய் நேரில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்து போச்சு? அது ஏன் 10 லட்சம் ரூபா ஏன் கொடுக்குறாரு? இவர் வாரி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு, மக்களுடைய வரிப்பணத்தில் தான் கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாருங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டோம், எல்லாத்தையுமே நம்மளும் கடந்து போயிட்டோம், இதான் உண்மையிலே நடந்தது. இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது கிராமப்புறமே கிடையாது.
ஒக்கியார் குப்பம் அதெல்லாம் ஓரளவுக்கு கிராமம்னு எடுத்துக்கலாம். இது வந்து கள்ளக்குறிச்சி டவுனுடைய மையப்பகுதி. கருணாபுரம்ன்றதா? ஆ, கருணாபுரம் அங்கேதான் கோர்ட்டே இருக்கு, நம்ப முடியாது. ஆனால் அது உள்ளால தான் இருக்கு. கருணாபுரம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கு 200 மீட்டர் தான் தொலைவு, ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை. அதுக்குள்ளே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது கருணாபுரம். அது இவங்க சாராயம் விற்றதுக்கும் அதுக்கும் இடையில. அப்படின்னா ஒரு டவுனுக்கு உள்ளால் மையப்பகுதியில் எல்லா, அதாவது ராத்திரி பகலாக சாராயம் விற்றுட்டு இருக்காங்கன்னா அப்போ அது நம்ம யோசிக்க வேண்டிய இடம். இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த கலெக்டர் கொடுத்த ஒரு தவறான ஒரு அறிக்கை. ஆமாம், அவர் பேட்டியை அறிக்கை எல்லாம் கொடுத்து விட்டார். என்ன கொடுத்தாரு? அங்கே முதலாவது 4-5 பேர் சாகும்போது இது வந்து கள்ளச்சாராயம் கிடையாது, அது வந்து அவங்க வாந்தி பேதி, அதில் நிறைய பேர் குடிப்பழக்கம் கிடையாது, இல்லாதவங்களாம் கூட சேர்த்துருக்காங்க. அதனால் இது வந்து இதுவே கிடையாது, மதுவினால வந்த இது கிடையாது, கள்ளச்சாராயம் சாவி இல்லைன்னு அவர் சொன்னதுனால சும்மா கிடந்தவனும் பாக்கி போய் அங்கே இருந்ததை வாங்கி குடிச்சிருக்கான். வாங்கி வீட்டில் வச்சவனும் அவன் எடுத்து குடிச்சிட்டான். இந்த சாவு இன்றைக்கி இந்த அளவுக்கு 50 தாண்டி போகிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக தெரியுது, சொல்லப்படுது. இப்போ அதான் இன்றைக்கி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த இதுக்கு உண்மையான காரணம் என்ன? இவங்க என்ன பண்ணுறாங்க? நேராக அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து ஏற்கனவே அதில் அந்த மதுவத்த கோவிந்தராஜன் அவருடைய மனைவி இன்னொருத்தர் இப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. கோவிந்தராஜன் வந்து திமுககார், அவர் வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, ஸ்டாலினுடைய இதை ஒட்டியிருக்கு, இதெல்லாம் இவர் தான் அங்கே வியாபாரம் பார்த்தவர். ஆனால் அந்த கிராமத்தில் உள்ளவர்களே சொல்லிட்டாங்க, இவர் சாராயம் விற்கிறது உண்மை தான், ஆனால் இவர் ஒன்றும் படிக்கலைங்க. விற்கிறது மட்டும்தான். ஆமாம், விற்கிறது மட்டும்தான். அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், சாராய ஒழிப்பு போராளி நானும் ஒரு ஆள் தான். எங்கள் ஊரில் 1989 அந்த காலகட்டத்தில் விவேகானந்தா இளைஞர் இயக்கம்னு ஒரு இயக்கம் வச்சு எங்கள் ஊரில் 3 சாராய வியாபாரிகள் இருந்தாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் நெடுமலைங்கிற இடத்துல தான் வந்து சாராயம் வடித்தாங்க. வடித்து அது ஃபுல்லாக எங்கள் ஊர் வழியாக தான் மற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதை ஒழிச்சது நாங்கள். 3 சாராய வியாபாரிகளை கட்டுப்படுத்தணும், போலீஸுடைய உதவியும் எங்களுக்கு இருந்துச்சு. முதல்ல எங்கள் இஷ்டத்து தாங்க, விவேகானந்தா இளைஞர் ஊரில் ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்களாக போட்டுட்டு நாங்களே இறங்கி அந்த அரிஷ்டம்னு ஒரு போதைப்பொருள் வந்து எல்லா பெட்டி கடையிலையும் உண்டு. அந்த சமயத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா இடமும் அது இருக்கும். அதாவது மாம்பட்டனில் ஒரு பேர் உண்டு, சோறுமுட்டின்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு. இப்படி ஒரு, அதாவது மதுபானம் தான், ஆனால் அது வந்து வேற மாதிரி, அது கசாயங்கிற மாதிரி என்னத்தையும் சொல்லி லைசன்ஸ் வாங்கி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து வெளிப்படையாக வித்துட்டு இருந்தாங்க, எல்லா பெட்டி கடையிலையும் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. முதல் அதை ஒழிச்சோம். எங்கள் ஊரில் 7 பெட்டி கடையில் அதை வியாபாரம் எடுத்து அதை அவ்வளோதையும் ஒழிச்சு காலி பண்ணோம். அடுத்து கள்ளசார வரிகள் 3 பேர் எங்கள் ஊர்லேயே, 3 பேர்தையும் இங்கே காலி பண்ணோம். எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணோம். டெய்லி எங்கள் ஊர் மையப்பகுதியில் ஒரு கேன் வந்து சாராய கேன் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது காட்டுக்குள்ளே வயல்கள் வயல் விற்றா கூட அதெல்லாம் தூக்கிட்டு வந்தோம். அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, எங்கள் ஊர்லேருந்து அந்த விவேகானந்தா இளைஞர் இயக்கம் ப்ளஸ் ஊர் மக்களுடைய ஆதரவு எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் ஒழித்தோம். இல்லை, அடிப்படை என்ன அப்படின்னா, சாராயம் விற்கிறவன் தயாரிக்கிறது இல்லை, தயாரிக்க முடியாது. என்னைக்காவது நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டுமே, ரொம்ப அரிதா அவன் வந்து குக்கரில் வச்சான், அவன் வீட்டில் வடித்தான்னு சொல்லி, அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். இந்த மாதிரி விற்பனை செய்யக்கூடிய அளவில் அவன் வந்து பெருசாக அவன் சுய இதுக்கு வந்து எவனோ ஒருத்தன் செய்தான்னு வேணா கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் சக்ஸஸ் ஆகாததும். ஒரிஜினலாக ஊரெல்லாம் போடணும், 15-20 நாள் ஊரெல்லாம் போட்டு அதில் பேட்டரியெல்லாம் கொண்டு போடுவோம். பேட்டரி இந்த தீஞ்சு போன பேட்டரியெல்லாம் கொண்டு, அப்போ தான் அந்த போதை ரொம்ப ஏறும், அதுதான் கடைசியில் விஷமாக மாறும். இது இன்னும் நிறைய இதெல்லாம் போடுவாங்க, நம்ம காய்கறியில் நிறைய இதெல்லாம் கொண்டு உள்ளே போட்டு ஊற வச்சு இந்த ஊரில் தான் அப்புறம் வந்து காய்ப்பாங்க. இந்த காய்ச்சி கீழே வந்து காய்ச்சி சொட்டு சொட்டாக விழும், அது அதுக்கு டீப் மூலமாக கொண்டு வந்து விழ வச்சு அதிலேருந்து தான் எடுப்பாங்க. அதில் முதல்ல குடிக்கக்கூடிய இது வந்து அது வேறு மாதிரி விஷத்தன்மையோடு இல்லை வேறு மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இல்லை போதை ரொம்ப அதிகமாக ஓவராக இருக்க மாதிரி, அப்போ ஒரு பாட்டில் அதெல்லாம் வடிஞ்ச பிறகு தான் நார்மலாக வரும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, எப்படி வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து வீட்டுக்குள்ளே போட்டு எப்படி வடிக்க முடியும்? அப்படி வடித்தா தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சாராய ஊரலேருந்து இன்றைக்கி சாராயம் வடித்து வெளியே போகுதுன்னா இந்த ஊரல் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டதாக இருக்கும், குறைஞ்சது 15 நாள்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும் அந்த கதை. அப்போ இந்த ஊரலெல்லாம் போட்டு இது ஏன் மலையில் வடிக்கிறானா இதுதான் காரணம். கள்ளக்குறிச்சியில் எப்போ எப்படி வந்து மெத்தனால் எப்படி தயாரித்தான், பெரிய விஞ்ஞானியும் அவர் கோவிந்தராஜ் திமுககாரர், ஒரு விஞ்ஞானியோ, ஒரு மெத்தனால் கலந்து உடனே அது உருவாக்கி கொடுத்துட முடியுமா? காது பூ சுத்துறாங்க அப்படியே. உண்மையான விஷயம் என்னென்னா, கல்வராயன் மலை தான் இந்த சாராய இதனுடைய மொத்த இருப்பிடம், அந்த குடோன் எல்லாம் அங்கே தான். அங்கே சாராய வடிப்புங்கிறதே கல்வராயன் மலை தான். அந்த கல்வராயன் மலை வந்து 1100 சதுர கிலோமீட்டரில் அது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சேலத்திலேருந்து ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் நீண்டு பறந்து இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. அந்த மலையில தான் இந்த சாராய வடிப்பு அவ்வளவு கிட்டத்தட்ட 70 வருஷமா நடக்குது. 80க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அதுக்குள்ள இருக்கு, 3 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த மலைப்பகுதிக்குள்ள. அந்த மலைப்பகுதிக்குள்ளால 70 வருஷமா அந்த சாராய வடிப்பு நடக்குது. ஆனா எம்ஜிஆர் காலத்துல அதை கொஞ்சம் அடக்கியிருக்காங்க, அது பிறகு அது கொஞ்சம் அதை திருட்டுத்தனமா ரொம்ப கம்மியான லெவல்ல இருந்திருக்கு. இந்த அம்மா ஜெயலலிதா வந்த பிறகு அடிச்சு நூறுக்கி அதை வந்து இந்த சாராய வியாபாரம் அதுல எல்லாம் ஈடுபட்டவங்களெல்லாம் வந்து ஒளிய வச்சிருக்காங்க, ரொம்பவே கட்டுப்படுத்தியிருக்காங்க.
இருக்காங்க. இப்போ அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா பீரியட்ல இருக்கும்போது இல்லாம இல்ல இருந்துச்சு இருந்திருக்கு, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பெரிய லெவல்ல கிட்டத்தட்ட 8-9 மாவட்டங்களுக்கு அது சப்ளை. மரக்காணத்தில் வந்து இந்த கள்ளச்சாராயத்தில் போன வருஷம் மாட்டினது இதே பாக்கெட்டு, இதே பேக்கிங், இதே செட்டப், இதே சாராயம் தான். அதுவும் கல்வராயன் மலையிலிருந்து வந்தே தான். இப்போ எல்லாமே கல்வராயன் மலையில் தான் கள்ளச்சாராயத்தினுடைய இதுவே இருக்குது. இதில் நான் கூடுதலாக இன்னும் ஒரு தகவல் சொன்னால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா, இது ஏன் அப்போ அங்கேருந்து வடித்து ஒரு சாதாரண ஒருத்தனால திமுக காரனையும் வச்சுருங்களா, சும்மா சாதாரண ஒருத்தன் அவங்க வடித்து அவன் வந்து எப்படி எங்கேயுமே கள்ளச்சாராயம் சாதாரண ஒருத்தனால வடிக்கவே முடியாது, அப்படியெல்லாம் வடிச்சு விற்கவே முடியாது. படங்கள்லயே பாக்குற 10-15 பேர் இருக்காங்க, இருப்பாங்க. அவங்களுக்கு பின்புலமா இன்னொரு அரசியல்வாதி இருப்பார். அது இல்லாம எங்கேயும் சாராயம்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் வடிக்க முடியும். போலீஸ்காரன் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாங்க, அவங்க ரைடு போவாங்க, பிடிச்சு போட்டு மிதிச்சிருவாங்க, ஒரே நாளையில எல்லாம் காலி பண்ணிட்டு போயிருவாங்க. இதுல உண்மையான அந்த அன்ப ஏதமும் ஒருத்தன் இருக்காங்கல்ல, அவன் வந்து எங்க இருக்காங்கிறத தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் இதை ஒழிக்க முடியாது. ஆனா அவன் வந்து ஆளுங்கட்சி சார்புல இருந்துட்டு இருப்பான், இல்லைன்னா ஆளுங்கட்சியோட ரொம்ப நெருக்கமா இருந்துட்டு இருப்பான். இந்த சம்பவத்திலேயுமா? இந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சி நேரடியாவே இருக்கு. மாவட்ட செயலாளர் இருக்காரு சார், கள்ளக்குறிச்சி மாவட்ட, அதாவது கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் உதயசூரியன். இவர் வந்து சங்கராபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ. இவர் தான் சாராய, இந்த சாராய சாவுக்கு அத்தனைக்கும் சூத்திரதாரி. இவர் முக்கியமான ஒரு ஆள். இப்போ வரைக்கும் எந்த தகவலுமே வரல, வராது. அது எப்படி வரும்? வராது, அது வெளியே வராது. அதாவது ஒரு சின்ன லாஜிக் ஒன்று சொல்லுவேன். இந்த விசாரணை இப்போ போட்டிருக்காங்கல்ல, சிபிசிஐ, சிஐடி விசாரணை, இது எல்லாமே எதை நோக்கி போகுது? மெத்தனால் ஒன்று சொல்லிட்டு போயிடறாங்க அப்படி. அது ஒரு திருட்டுத்தனம், ஒரு பொய், எத்தோழித்தனம். எது என்ன சுற்றிட்டு போகிறோம்? இப்போ உங்களுக்கு தலைவலி சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மாத்திரை போடுவீங்க. போட்டவுடனே என்ன ஆகும்? தலை, அலோபதி ட்ரீட்மெண்ட்டாக தான், ஒரு மாத்திரை போடுவீங்க. போட்டவுடனே அந்த மாத்திரை என்ன செய்யும்? உங்களுடைய பெயின், அந்த தலை வலி இருக்குல்ல, அந்த வலியை அது கட்டுப்படுத்தும். அதோட முடிஞ்சு போச்சு கதை. இதுவும் அதே கதை தான். ஆனால் உண்மையிலே உங்கள் தலைவலி எதனால வருதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீக்கிறது, அதுக்கு மருத்துவம் பார்த்தா மட்டும்தான் தலைவலி நிரந்தரமாக உங்களுக்கு வராமல் போகும். இல்லைன்னா தலைவலி வரும்போதெல்லாம் ஒரு மாத்திரை வாங்கி போடுவீங்க, தலைவலி மாத்திரையை. அந்த டைமில் மட்டும்தான் அது வேலை செய்யும். அதுக்கு பிறகு நாளைக்கோ ரெண்டு நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு பழையபடி தலைவர் அதே மாதிரி மாத்திரை வாங்கி போடுவீங்க. இப்படி தான் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் மு க ஸ்டாலினும் பண்ணிகிட்டு இருக்கு. மு க ஸ்டாலின் காரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மரக்காணத்தில் செத்து போனாங்க, உடனே அதில் 2-3 பேருக்கு மேலே கேஸ் எல்லாம் போட்டு இழுத்து மூடி வச்சுட்டாரு, அதுக்கு மேலே போகலை. நான் ஒரு கேள்வி கேட்டேன் தெரியுமா, அந்த டைமில் எனக்கு பெரிய சந்தேகம் வந்து, என்னடா இவர் ஏன் 10 லட்சம் ரூபா வாரி கொடுத்துட்டு போகிறாரு? அது மக்கள் வரி பணம் தான், ஆனால் தூக்கி கொடுக்க அப்படி கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏன் இவங்க இந்த அளவுக்கு பதட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, சூத்திரதாரி திமுக காரனாக இருக்கானே, அப்போ அவனை காப்பாற்றணும்ல. அதுக்கு தான் இந்த நாடகம், ஒரு விசாரணைங்கிற பேரில் மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்தினது தான். அந்த நாடகத்தில் போன வருஷத்தில் சக்ஸஸ் அவங்களுக்கு, வெளியே தெரியாமே அது போய் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அவன் தெரியாமல் எப்படி நடக்கும்? மாவட்ட செயலாளர் சார், திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு எம்எல்ஏ, 4வது முறையாக எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒருத்தர், சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய 4வது முறையாக இருக்கக்கூடிய உதயசூரியன் இதில் நேரடியாக ஈடுபட்டிருக்கார். சாராயம் காய்கிறது எல்லாம் சாராயமே அவர் தான் சார் காய்க்கிறேன், ஆள் வச்சு காய்க்கிறார் அவ்வளோதான். இவருக்கு தெரியாமல் வந்து அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3 போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மலைப்பகுதியில், அதாவது கல்வராயன் மலைக்கு உள்ளால ஒரு போலீஸ் ரைடே போக முடியாது, போக முடியாதான் இவரை தாண்டி. ஆமாம், இவர்கிட்ட கேட்டுட்டு தான் போலீஸ்காரங்களே இங்கே போவாங்களாம். இந்த மாதிரி எங்களுக்கு அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நெருக்கிறாங்க, ஒரு ரைடு ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இவர் டேட்டு இவரு சொல்லுவாராம், இந்த யோகியர் டேட்டு சொல்லி அந்த டேட்டில் தான் இவங்களே மேலே போகணுமா. அதுக்கு முன்னாடி அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவார், எல்லாம் முக்கியமானதெல்லாம் மாற்றி எடுத்து வேறு இடத்துக்கு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து உடஞ்சது அது தண்ணி எவ்வளோ பேருக்கு 2-3 இதை காணிச்சிக்குவாங்க. இவங்களும் போய் சம்பிரதாயத்துக்கு போய் அதை வளர்த்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு கிடைத்த தகவல், நேரடியாக அங்கேருந்து கிடைத்த தகவல், நாங்கள் பொய்யெல்லாம் சேகரிக்கலை, அங்கே இருந்த ஒரு வலுவான ஒரு உண்மையான ஒரு தகவல், இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தவர் அந்த கல்வராயன் மலையில் சாராயம் வடித்ததாக ஒருத்தர் கூட கைதே ஆகலை. இன்னை வரைக்கும் இதுவரைக்கும் ஆகவே இல்லை, அதுக்கு முன்னாடியும் ஆகலையே ரொம்ப நாளாவே. ஆனால் குறிப்பாக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். நான் அப்படி தான் கேட்டேன், கேட்கும்போது சுத்தமாக அங்கே அந்த மாதிரி ஒருத்தர் கூட கைதே ஆகலை. அப்போனா அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது, மது ஒழிப்பு துறை இருக்குது, இன்னும் நிறைய துறைகள்லாம் வச்சுருக்காங்க, ரைடெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு ரைடு போவாங்க, ஆனால் அதுக்கு மேலே எதுவுமே நடக்காது. அதோடு அவங்க வந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி இதில் வடக்கு மாவட்டத்தில் உள்ளவர் கெட்டாக இருக்காரு, இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் உதயசூரியன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா, இந்த தெற்கு மாவட்ட கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன், அவர் வந்து ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய எம்எல்ஏ. இந்த மாவட்டத்துக்கு செயலாளர் ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ, அவருடைய உறவினர் தான் மலையரசன். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளராக நின்று எம்பி ஆயிருக்கார், அவருடைய மாமான்னு நினைக்கிறேன் முறை. இதுதான் இப்போ தெற்கு மாவட்ட செயலாளருக்கு என்ன வேணால் அவருக்கும் இதில் பங்கு வரும்.
இவங்க வடிக்கிறாங்க. வடக்கு மாவட்ட செயலாளர் வடிக்கிறதுல முன்னணியாக இருந்து எல்லாம் வருஷ கணக்காக பண்ணிட்டு இருக்காரு. தெற்கு மாவட்டத்துக்கு இதில் அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் அவங்க பண்ணிடுவாங்க. விற்பனையில் தெற்கு மாவட்டம் முக்கியமான பங்கு எடுக்குது. வடிக்கிறதுல இவர் முக்கியமான பங்கு, விற்கிறதுல இவர் இவங்க மேற்பார்வை முக்கியமான ஆள். ஆமாம், சேல்ஸ் இவர், இவங்க மேற்பார்வையில் நடக்கு. நேரடியாக இவருன்னா இவர் நேரடியாக வந்து விற்க போகிறதில்ல. இவங்க எங்கெங்கெல்லாம் சிக்கிறாங்களோ உடனே அவங்கள விடுதலை பண்ண வச்சுருவாங்க, கேஸ் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே உறுதுணையாக இருக்கிறது ஏவா வேலு. இந்த ரெண்டு பேருக்கும் இந்த சாராய வழக்குகள் எதுவுமே போடாமல் இருக்கிற காரணமே ஏவா வேலு மஸ்தான். இந்த ரெண்டு அமைச்சர்கள் முக்கியமாக அது அதுபோல பொன்முடியும் இதில் இருக்கார். பொன்முடியும் இவருக்கு நெருக்கமாக, உதயசூரியன் நெருக்கமாக தான் இருக்கார். மூன்று முக்கிய உதயமுசூரியனை தவிர தாண்டி நீங்கள் அந்த கல்வராயன் மலைக்குள்ளே நுழையவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் தான் அந்த மலையில் இருக்கக்கூடிய 80 கிராமம் இருக்குல்ல, அதில் பல்வேறு கிராமங்களில் வந்து இந்த பணத்தை வட்டி கொடுக்கலேருந்து எல்லா தொழிலும் அவங்க கையில் இருக்குது. ரவுடித்தனம் அவ்வளோ அழிச்சாட்டு என்ன என்ன பின் இது என்ன பண்ணணுமோ அதை சட்டத்துக்கு புறமான காரியங்கள் எல்லாமே இவருக்கு மேற்பார்வையில் நடக்குது. இவரை மீறி அங்கே எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. இப்படி ஒரு சாம்ராஜ்யம் நடக்கும்போது முதலமைச்சருக்கு மட்டும் எப்படி தெரியாது? உள்துறைன்னு ஒரு துறை எதுக்கு வச்சுருக்காங்க? உளவுத்துறைன்னு ஒரு துறை எதுக்கு இருக்குது? சரி, இப்போ நான் சொன்னது புத்தம் பொதுவாக சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு சரியான ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த இதிலிருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். அதாவது கழிஞ்ச வருஷம் வந்து 2022 அந்த இதில் வந்து இந்த கன்னிமூர் அப்படிங்கிற இடத்துல, கள்ளக்குறிச்சியில் கன்னிமூரில் வந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து சூறையெல்லாம் அண்ணன் ஒரு மாணவி ஸ்ரீமதிங்கிற மாணவி வந்து திடீர்னு மர்மமான முறையில் இறந்தாங்க. அதை தொடர்ந்து அந்த அந்த பள்ளிக்கூடத்தையே சூறையாடினாங்க. அந்த பள்ளிக்கூடத்து வாகனங்கள் எல்லாம் தீ வச்சாங்க. போலீஸ் வாகனங்களெல்லாம் கூட தீ வச்சு கொளுத்துனாங்க, நாசம் பண்ணினாங்க. அங்கே இருந்த பால் மாட்டினுடைய மடுக்களெல்லாம் போய் அந்த ரவுடி கும்பல் போய் வெட்டி போட்டுட்டு போச்சுது. இவ்வளோ பெரிய கலவரம் அங்கே மூண்ட உடனே இப்போ அதை சரி பண்ணணும். அப்போ அன்னைக்கு டிஜிபி சைலேந்திர பாபு இவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து ஒரு திறமையான ஒரு எஸ்பியால் மட்டும்தான் இதை இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது மோகன் ராஜ் அப்படிங்கிற ஒரு எஸ்பியை வந்து அங்கேருந்து கொண்டு வர கொண்டு வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு எஸ்பி ஆகுறாங்க. அதை வந்து போட்டது சைலேந்திர பாபு, அவருக்கு பீரியடில் நடந்த விஷயம். அவர் அங்கே வந்த உடனே அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளால இருந்த இந்த நம்ம இப்போ சொன்ன அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வந்த டென்ஷன் எல்லாம் குறைச்சி அதை நார்மலைஸ் பண்ணிட்டார். நார்மல் ஆயிட்டு, நார்மலான உடனே இவர் வந்து அதை மோகன்ராஜ் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு அனுபவ ரீதியாக வந்தவர், சீனியர் அதாவது எஸ்பி, அதாவது எஸ்ஐல இருந்து முன்னேறி வந்தவர். நேரடியாக எஸ்ஐயில் ஜாயின் பண்ணி 87 ஏதோ ஜாயின் பண்ணி படிப்படியாக முன்னேறி வந்தவர். அவர் வந்து கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, நேர்மையான ஆள், ஸ்ட்ரிக்டான ஆள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆள், நேர்மையான ஆள், ரொம்ப ரொம்ப நேர்மையான ஆள், எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஆள், அப்படியே வாழ்க்கையில் வளர்ந்துட்டார். அது ஒரு அரிதான ஒரு மனிதராக தான் நம்மளால் அவரை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அங்கே வந்ததுனால பிரச்சனை சரியாக கையாண்டுட்டார், முடிச்சிட்டார். முடித்த உடனே அவருக்கு அடுத்த கட்டமா என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த மாவட்டத்தில் வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கிறாரு. பார்க்கும்போது கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுது. அப்போ கள்ளச்சாராயம் இந்த அளவுக்கு ஓடுது, இது பெரிய டேஞ்சர் ஆச்சு, ஆபத்தாச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒழிக்கணுங்கிற முயற்சியில் இறங்குறாரு. அதே சமயத்தில் அங்கே இன்னும் ரெண்டு விஷயமும் அங்கே வந்து நடைமுறை இருக்கு. ஒன்று வந்து ஒரு நம்பர் லாட்ரி, அப்புறம் மூணாவதாக ஒரு விஷயம் வந்து ரவுடித்தனம், கட்டு கிடங்காம அங்கே உள்ள ரவுடித்தனம், ரவுடிசம் ரொம்ப அதிகமாக இருக்கு. சரி, இதை எப்படிறா கட்டுப்படுத்தணும்னு முடிவு எடுத்துட்டார். உடனே அவருக்கு அதிகாரிகள்லாம், போலீஸ் அதிகாரி இவர் தானே, கேட்டு மாவட்ட எஸ்பின்னா இவர் தானே, அதிகாரி இவர் தானே, இவருக்கு கீழே உள்ள அதிகாரிகளுக்கெல்லாம் உடனடியாக உத்தரவு போட்டு இந்த கள்ளச்சாராயத்தை நீ என்ன பண்ணாலும் சரி ஒரு இது கூட இல்லாத அளவுக்கு ஒழிக்கணுங்கிற முயற்சி. அதுபோல் ரவுடிஸும் இருக்கக்கூடாது, ஒரு நம்பர் லாட்ரியும் இருக்கக்கூடாது. இந்த மூணு விஷயத்தையும் உடனே நடைமுறைப்படுத்தணும்னு களத்தில் கோதாவில் இறங்கிறார். இறங்கி அவர் வேலையை ஆரம்பித்த உடனே இப்போ வந்து நேரடியாக அங்கேருந்து உதயசூரியனும் நான் சொன்ன மாதிரி வசந்தம் கார்த்திகேயன் இவங்க வந்து அவரை நேரடியாக பார்த்து இதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையில் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதங்க, நாங்கள் வந்து மேல்மட்டத்தில் நேரடியாக தொடர்புள்ள உள்ள ஆட்கள், நீங்கள் அதனால் உடனடியாக நீங்கள் அதாவது இந்த இதெல்லாம் கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை கைவிட சொல்கிறாங்க, கள்ளச்சாராயம் விற்கிறத தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும், ஆமாம், ரெண்டு பேரும் போய் சொல்கிறாங்க. சொல்லி நேரடியாக இவங்க ரெண்டு பேரும் தான் நமக்கு தெரிஞ்சது, இன்னும் யார் யாரெல்லாம் இதில் போனாங்கன்னு தெரியாது. ஆனால் முக்கியமான ஆள் இவங்க தானே, ரெண்டு பேரும் ரெண்டு எம்எல்ஏ, ரெண்டு பேருமே ரெண்டு மாவட்ட செயலாளராக இருக்காங்க. அப்போ அதிகாரம் மிக்க ஆட்கள், மேல்மட்டத்தில் ஏவா வேலு இருக்கார், எல்லாமே இருக்காங்க. இதை போய் சொன்ன உடனே அந்த இவர் வந்து யோசிக்கிறாரு, அதெல்லாம் முடியாது சரிங்கன்னு சொல்லி பேசி அனுப்பிட்டு இவர் வந்து அதை ஒழிக்கிறதுல உறுதியாக இருக்கார். உடனே பார்க்குறாரு, அது அடுத்து ஏவா வேலு லெவல்லையும் பொன்முடி லெவல்லன்னு நினைக்கிறேன். இந்த அமைச்சர்கள் மட்டத்திலிருந்து அவருக்கு வந்து அழுத்தம் வருது, இதெல்லாம் உங்கள் வேலை அது கிடையாது, அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரை கையை கட்ட சொல்றாங்க. இவரால் முடியல. உடனே அவர் டிபார்ட்மெண்ட் மூலமாகவே மேலிடத்துக்கு அப்ரோச் பண்றாரு.
அப்போ சங்கர் ஜுவார் இந்த லெவலுக்கு அதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்தான்னு எனக்கு தெரியாது. இந்த பஞ்சாயத்து அவர் வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாக மேல் அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி இந்த இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது, இதை சரி பண்ணணும்னா இவங்க அரசியலிருந்து எனக்கு குறுக்கீடு வருது, ஆளுங்கட்சியிலேருந்து அது இவங்க இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் என்ன நாம் இதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒத்துழைக்கணுங்கிற மாதிரி அவர் வந்து அந்த அவருடைய கோரிக்கையை எடுத்து வைக்கிறார். அதுக்கு பதிலையே கொடுக்கல. உள்துறை செயலாளர் அமுதா வரைக்கும் அவர் வந்து அப்ரோச் பண்ணி பார்க்குறாரு, எதுவுமே நடக்கலை, அவரால் எதுவுமே பண்ண முடியலை. அவருக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ஆதரவும் இல்லை. உள்துறை அமைச்சர் அதாவது ஒரு செக்ரட்டரி லெவலுக்கு போன பிறகு அப்படி தான் முதலமைச்சர் தான் அடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம், முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தே இவருக்கு வந்து அந்த நீ உன்னுடைய கடமையை செய் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்கல, நீ செய்யாமல் விடுங்கிறத மறைமுகமாக அழுத்துறாங்க, அப்படி தானே செய்துட்டாங்க. உடனே அவர் என்ன முடிவு பண்ணார்னா, இதுக்கு மேலே நம்ம இருந்தோம் அப்படின்னா சரியாக இருக்காது, நமக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்துட்டார். எப்போ இந்த போன மாதம் 31ஆம் தேதி மே மாதம் 31ஆம் தேதி அவர் ரிட்டையர்ட் ஆகணும். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, போன வருஷம் 2023 டிசம்பர் 31ஆம் தேதி வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு. ஒன்று அந்த சாராயத்தை நான் ஒழிக்கணும், ஒழித்து மக்களை நான் காப்பாற்றணும், என்னால் அதை செய்ய முடியலை, இந்த வேலையும் வேண்டாம் ஒரு மன்ன வேண்டாங்க, அவர் பாட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு நேரே ஆமாம் அவர் ரிசைன் பண்ணிட்டு அவர் சொந்த காரணம் அதுக்கு அந்த சமயத்திலும் பிரச்சனை வந்திருக்கு. அதிகாரிகள் மட்டத்தில் மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் காரணம் சொல்லும்போது நீங்கள் சொந்த காரணத்தை தான் சொல்லணும், இந்த காரணத்தை உண்மையான காரணத்தை சொல்லக்கூடாது, பொய்யா உங்களுடைய தனிப்பட்ட காரணம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக எல்லாரும் ரிசைன் பண்ணும்போது அப்படி தான் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, உண்மையான காரணம் ஒன்றா இருக்கும். ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இதெல்லாம் அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு அவருக்கு வந்து அவருக்கு ஆதரவாக முதலமைச்சரும் வரல, இல்லைனா அமைச்சர்களும் வரல, இல்லைனா சங்கர் ஜுவால் உட்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிகளும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் யாருமே அவருக்கு ஆதரவு இல்லை. நீ அப்போ அவரும் தான் கிளம்பி போயிட்டார். அவருக்கு கையை அணைகி அவுத்து விட்டுருந்தீங்கன்னா இந்த கள்ளச்சாரமாக இருந்திருக்க, இந்த சாபம் இருந்திருக்கு, சுத்தமாக காலியாயிருக்கு. அன்னைக்கே ஒழிச்சிருப்பார், ஒழிக்கிறதுக்கு இறங்கிட்டார், வேலையெல்லாம் இறங்கி ஒழிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சு. அப்போ இது யார் நேரடியாக இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதயசூரியன் எம்எல்ஏ இருக்கார், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் இருக்கார், திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் 2வது இடத்துல திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் இருக்கார். இவங்க ரெண்டு பேருக்கும் பக்க துணையாக இருக்கக்கூடிய முழுக்க ஆதரவாக இருக்கக்கூடிய ஆள் வந்து ஏவா வேலு இருக்கார், அதுக்கு மேலே மஸ்தான் இருக்கார், செஞ்சு மஸ்தான் இருக்கார், இது காணாத குறைக்கு பொன்முடியும் இருக்கார். இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலை, ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் இல்லை, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை, போகிறீங்க அசிங்கமாக இல்லையா இவங்களுக்கு எல்லாம், இல்லைனா இவங்களும் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒத்து போகிறாங்களோ. இன்னொரு லீடானா உண்டு, என்ன லீடு அப்படின்னா மோகன்னு ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் உண்டு, அந்த அமைச்சருடைய உறவினர் தான் உதயசூரியன், ரிலேஷன் அங்கே ரிலேஷன் தான், அதனால அது சொந்தக்காரர் தான், அது அவங்களுடைய ஒரு நெருங்கின சொந்தத்தில் தான், நேரடியாக நெருங்கின சொந்தத்தில் தான் சொந்தக்காரங்க தான், அது காரணமானு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இப்படி ஒரு லிங்க் இருக்குது, ஒரு சொந்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அது நான் எனக்கு அதுக்கு உண்மை தான் அது இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த பெரிய விஷயமா, அவர் தானே சட்டசபை எதிர்கட்சி தலைவர், இன்னைக்கு சட்டசபையில் வெளியில் நடப்பெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லணும், இவ சூத்திரதாரி யாருன்னு நீங்கள் சொல்லணும்ல, இப்போ உதயசூரியன் எம்எல்ஏ தான் இதை பண்ணுறாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், சவுக்கு சங்கருக்கு தெரிஞ்ச விஷயம் இவருக்கு தெரியல, எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் தெரியல, ஏன் இதை சட்டசபையில் எதிர்கட்சி தலைவரில் சட்டசபை எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு நீங்கள் அதை எடுத்து பேசியிருக்கலாமே, அதை இதுவரைக்கும் இதை பற்றி பேசவே இல்லையா, அப்போ நீங்களும் உடந்தே தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கப்படுது. எவ்வளோ பெரிய இது பாருங்க, அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எது பங்காளிகள் தானே, ரெண்டு திராவிட கட்சிகளும் பங்காளிகள் தானே இவங்க, நீங்கள் வந்து நீ அங்கே படிக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கும் கொடுத்தா போதும் அவ்வளோதான், முதலமைச்சருக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க இந்த விஷயம், நான் இப்போ இவ்வளோ சொன்ன கதை எனக்கு தெரியும் போது முதலமைச்சருக்கு தெரியலைன்னு அவர் அந்த நாற்காலியில் இருக்கே தகுதி இல்லாத ஆள் தானே, முதலமைச்சர் நாற்காலிக்கு லாய்க்கில்லாத ஆளை தானே மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க, 40 சீட்டை உங்களுக்கு இப்போ தானே எலெக்ஷனில் ஓட்டு போட்டு, அதாவது சங்கராபுரம் தொகுதியில் பூத்து வயசு ஓட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டு திமுக தான் போட்டிருக்காங்க, இல்லை சாராயம் வித்தவனும் திமுகக்காரன் தான், குடித்தவங்களும் நிறைய பேர் திமுகக்காரங்க தான், 1-2 பேர் வேணால் வேறு மற்ற கட்சிகளில் இருந்திருக்கு வாய்ப்பு அவ்வளோதான், அந்த பூத்தில் பதிவான ஓட்டு அடிப்படையில் வச்சு பேசும்போது அதுதான் தெரியுது. இந்த அளவுக்கு திமுகவுக்கு 40 வாங்கி கொடுத்தாங்க, 52 பேர் இன்றைக்கு காலையில் உள்ள நிலவரப்படி 52 உயிர்களை காவு வாங்கிட்டாங்க, அவ்வளோதான், திமுகவுக்கு ஓட்டு போட்டால் இதான் நடக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், திமுக காரங்க தாங்க தமிழ்நாடு முழுக்க சாராயாலை யார் வச்சுருக்கா, இல்லை திமுக காரன் தான் வச்சுருக்காங்க, ஏவா அதாவது ஜெகத் ரசகன் வந்து 2 சாராயாலைக்கு அனுமதியே இல்லாமல் நடத்தினார் அப்படிங்கிறத மத்திய இதிலிருந்து இந்த வருமான வரித்துறை ரைடின் போது வெளியே தெரிஞ்சுதான் இல்லையா, அந்த உண்மை 2 சாராயாலையே வந்து அனுமதி இல்லாமல் நடத்தியிருக்காரு அப்படின்னா அது என்ன கணக்கு, ஏ இவர் டிஆர் பாலு என்ன தொழில் நடத்திட்டு இருக்காரு, டானி கம்பெனி வச்சுட்டு அலையிறாரா என்னது, என்ன தொழில் அவ்வளோ, சாராய ஆலை நடத்திட்டு இருக்காரு அவரு, எத்தனை ஆலைங்கன்னு வெளியே தெரியாது,
என்ன ஆர்டி போட்டு வாங்கினாதான் தெரியும் மொத்தத்தில் எத்தனை பேரில் எத்தனை கம்பெனி தமிழ்நாட்டில் எத்தனை அதாவது சக்கரை ஆலைகள் எல்லாம் இவங்க மாத்தின கடைசியாக ஒரு சக்கரை ஆலை திருநெல்வேலி அந்த பகுதின்னு நினைக்கிறேன் ஒரு சர்க்கரை ஆலையை கனிமொழியும் சேர்ந்து அதை வாங்கி சாராய ஆலையாக மாற்றி வச்சுருக்காங்க சர்க்கரை ஆலையை மாற்றி சாராய ஆலை ஏன்னா சர்க்கரை ஆலை நடந்ததுன்னா நாலு விவசாயிகளுக்கு அது கரும்பு வியாபாரம் நடக்கும் விவசாயிகளுக்கு அதில் பிரோஜனம் இருக்கும் அதில் வேலை பார்க்குற 100-200 பேருக்கு வேலை கிடைக்கும் இதை அவங்க குடும்பங்கள்லாம் வாழும் அது அது வந்து நடக்கக்கூடாது ஆனால் அதை ஓச்சு அதை அப்படியே மாற்றி சாராய ஆலையை மாற்றி தமிழ் அவங்க அந்த அம்மா தான் பெருசாக வாய்களையே சொல்லிட்டு இருந்தாங்க என்ன சொல்லிட்டு நேரத்துலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோ அதை பற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் முதல் வந்து அதாவது தமிழகம் தான் வந்து இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழகம் அப்படின்னு சொல்லி பேசுனது அந்த அம்மா தானே பேசுச்சு அந்த தர்மை பற்றினு இப்போ எங்கே போய் கிடக்குது வாயே திறக்கலையே ஆளே வெளியே இல்லையே கள்ளக்குறிச்சி கூட வரல வரலையே இது வந்து ஒரு 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 கண்டனமும் கிடையாது ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கவே இல்லையே எங்கே போய் மூடி மறந்துட்டு இருக்கேன் திருமாவளவனுக்கு என்னாச்சு முக்கியமான விஷயம் தெரியுமா இப்போ செத்துருக்காங்கல்ல அதில் அதிகமான பேர் அதிகமான கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 95% மேலே உள்ளவங்க வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் பறையர் இன்னொரு பக்கம் வந்து காட்டு நாயக்கர் சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயமும் பட்டியலினத்தில் பறையர் சமுதாயத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பின்தங்கிய சமுதாயம் தான் காட்டு நாயக்கர் சமுதாயம் அந்த மாதிரி தான் இருக்கு நிலவரம் அவங்க தான் இந்த சுமை தூக்கும் தொழிலாளிகளாக அங்கே கள்ளக்குறிச்சியில் வேலை செய்துட்டு இருக்காங்க இப்போ அவ்வளோ பேர் செத்துருக்காங்க இந்த மனுஷன் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கிறேன் அப்புறம் இங்கே கிடக்கவங்கலாம் திட்டி நீலாம் ஒரு மனுஷனை நீந்தி அந்த அந்த சமுதாய மக்களை வச்சுதானே பொழைப்பு நடத்திட்டு இருக்க வயிறு வளர்த்துட்டு இருக்காங்கலாம் எல்லாரும் நானே பல இடத்துல பேசிவிட்டேன் அதை அப்புறம் சாயந்தரம் ஏதோ ஒரு செய்தி பார்த்தேன் ஏதோ போராட்டம் நடத்த போறாராம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதாக ஒரு செய்தி உண்மையா இல்லையாங்கிறது என்ன கிராஸ் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த உண்மையிலேயே அறிவிக்கிறாங்களே பாரஞ்சிதின்னு ஒருத்தர் உண்டது அவர் என்ன எங்க போனார் அவரு நேற்று மத்தியானம் வரைக்கும் வெளியே வரல அது தெரியுமா அதாவது இந்த மாதிரி தலித்து தலித்து அப்படின்னு அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா செத்தது வந்து பறையர் சமுதாயத்தில் உள்ளவனே செத்தா கூட அதுக்கு காரணம் வந்தவன் வன்னியனா இருக்கணும் இல்லைன்னா தேவரா இருக்கணும் இல்லைன்னா நாடாரா இருக்கணும் இல்லைன்னா வெள்ளாளனா இருக்கணும் இல்லை கவுண்டனா இருக்கணும் அப்பதான் இவங்க வந்து குரல் கொடுப்பாங்க இல்லை கொடுக்க மாட்டாங்க அப்படித்தானே கடைசியில் என்ன குரல் கொடுத்தாருன்னு இருக்கீங்க பாரஞ்சது அதாவது அரசினுடைய கவன குறைவினால இது நடந்திருக்கு அலட்சியத்தால் நடந்திருக்கு அதனால எனக்கு வந்து அலட்சியம் இல்லாம பாத்துக்கணும் இதை விட நீங்க எப்படி வந்து பல்லுபடாம நீங்க எப்படி வாசிப்பீங்க சொல்லுங்க எவ்வளவு கேவலமா இல்லையா அதே மாதிரி இன்னும் நிறைய போராளிகள் ஏகப்பட்ட போராளிகள் தமிழ்நாட்டில் இந்த பிரகாஷ்ராஜ்னு ஒரு ஆள் உண்டு அவர் எங்கே போனார் அவர் பெருசாக இப்போ தான் நிறைய நாள் பேர் பயங்கரமான சமூக அக்கறையோட எல்லாம் பேசிட்டு இருந்தது சமுத்திரக்கணின்னு ஒருத்தர் உண்டு அவர் எங்கே போனார் அப்போ விஜய் சேதுபதினு ஒருத்தர் உண்டு மிகப்பெரிய சமூக போராளி அவர் குரல் கொடுக்கக்கூடியவர் ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தர் உண்டு சத்யராஜின்னு ஒருத்தர் உண்டு ஏ ரகுமன் எங்கே சார் போனார் ட்வீட் போட்டாரா ஏன் நம்ம அந்த தகரடப்பா கவிஞர் ஒருத்தர் உண்டு பயரம் அந்த ஆள் எங்கே போனார் அவர் இன்னமும் அந்த கஞ்சாயிலிருந்து வெளியே வரலையா போதை இன்னும் இறங்கலையா அவருக்கு கேலி குத்தா இல்லையா பாருங்க இந்த மாதிரி இவரு நம்ம சூர்யா கார்த்தி ஜோதிகா இவங்க எல்லாம் எங்கே இருந்து உட்கார்ந்துருந்து அந்த மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ இப்படிதான் கடந்த காலத்தில் இவங்க அப்படி தான் ட்வீட் போட்டு இருந்தாங்க மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்க நண்பர்களே நம்ம இது மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லி கிண்டல் பண்ணி ட்வீட் போட்ட ஆள் தான் சூர்யா இன்னைக்கு இந்த ஆள் இப்போ எந்த இடத்துல போய் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு 50 பேருக்கு மேலே சேர்த்துருக்காங்களே சார் பொங்கி எழுந்தவர்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் சினிமா துறையில அதாவது கமலஹாசன்லேருந்து ரஜினிகாந்த் வரைக்கும் வாயை திறக்கல ரஜினிகாந்த் வரைக்கும் வாயே திறக்கல சைலண்டாக உட்கார்ந்துருக்காங்க அதே மாதிரி இந்த கோவன் ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டலாம் தெரிஞ்சார்ல மது ஒழிப்பு போராளி ஊத்து குடிக்கும் உத்தமி போயஸ் கார்டன் உத்தமின்னு சொல்லிட்டு போயஸ் கார்டன்லேயும் போய் இப்போ அந்த ஜெயலலிதா இருக்கும்போதே அவங்களெல்லாம் இழிப்படுத்தி அவ்வளோ பெரிய பாட்டெல்லாம் துணிஞ்சலாக பாடினார்லாம் இப்போ 2-3 வருஷமாக எங்கே பண்ணார் அவர் அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் அவன் நந்தினின்னு ஒரு மதுரையில் இருந்து ஒரு பெண் ஒன்று உண்ட ஒரு அது இப்போ எங்கே போச்சுது அப்போ மக ரெண்டு மகளை வச்சு இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்திட்டு நடந்தார்ல எங்கே போனாங்க அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நம்ம ஏன் இவங்கள சொல்லணும் இவங்கெல்லாம் மது ஒழிப்பு போராளிகள் இவங்கெல்லாம் சித்தார்த்தின்னு ஒருத்தர் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்கெல்லாம் எங்கே போய் ஒழிஞ்சாங்க கமலஹாசன் இவங்க பெரிய இவங்கெல்லாம் ஒரு கனி கட்சியை வச்சு நடத்தினாள் கூட்டணி கட்சித்துக்காரங்க கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு என்ன ஆகி போச்சுது மக்கள் பிரச்சனை கிடையாதா இது செத்தவெல்லாம் மனுஷன் கிடையாது பழைய கம்யூனிஸ்ட் கிடையாது இல்லை இப்போ ஆமாம் அதுதான் விலை 25 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டாங்கல்ல அதனால் அவங்க இவங்க 25 அவங்க இது அதுலேயும் ஒரு பிளாக் ஒயிட்டெல்லாம் உண்டு அது இன்னொரு பேசுவோம் அதனால் கட்சியை அடகு வச்சுட்டாங்கல்ல திமுகவுக்கு அதனால் வந்து கோபாலபுரத்துலேருந்து என்ன சொல் இது வருதோ இல்லைன்னா அண்ணா அறிவாலயத்துலேருந்து என்ன உத்தரவு வருதோ அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து வெளியே பேச முடியும் அந்த லெவலுக்கு போயிட்டாங்கல்ல மிகப்பெரிய மோசடி சார் இது அதாவது இவ்வளோ மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம் இது அப்போ இந்த இதை இனிமேல் முழுக்க இது நடக்காமல் இருக்கணும்னா அதை நோக்கிய ஒரு இதை முன்னெடுக்கணும் பத்திரிகைகளுக்கு என்ன வந்து போச்சு தொலைக்காட்சிகள் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள்
ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு மூல காரணம் என்னது, யார் யாரெல்லாம் இல்லை இருக்காங்க, என் பத்திரிகாரங்கன்னு தெரியாதா, திருமாவளவன் தெரியாதா, இந்த சாவுக்கு காரணம் யார், இந்த சாராயம் எங்கே வடிக்கப்படுது, எங்கேருந்து வடிச்சுங்க, அந்த ஊருக்காரங்களே பேட்டியில் நான் இதை சொல்கிறேங்க. இந்த ஊரில் இவர் சாராயம் விற்றது உண்மைதான், ஆனால் வந்து சாராயம் இவர் காய்க்கலை சார். வீட்டுக்குள்ளே கேமரா தூக்கிட்டு அவருக்கு இது கிச்சன் வரைக்கும் கொண்டு போய், அவர் தண்ணி வச்சுருக்கக்கூடிய ட்ரம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. முன்னே சாராயம் காய்க்கவும் முடியாது ஊரில், நான் அதை முதல்ல நான் சொல்லியிருந்தேன். அதனால் மலைப்பகுதியில் தான் காய்க்க முடியும். அப்போ மலையிலேருந்து தானே வந்துங்கிறது எல்லாத்துக்கும் தெரியல. மு க ஸ்டாலின் மட்டும், அந்த மு க ஸ்டாலின் காருக்கு மட்டும் இது புரியலைன்னா அது என்ன கணக்கு? இது திசை திருப்புறாங்க. அதாவது இது ஒரு நாடகம் நடத்தி அப்படியே வந்து நாங்கள் இதை பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு சீன் போட்டு நாங்கள் விசாரணை நடத்துகிறோம், அதை பண்ணுறோம். பாருங்கள், வெக்க இது அவ்வளோத்துக்கும் முக்கியமான ஒரு சூத்திரதாரி, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கக்கூடாதுன்னு தடுத்த ஒரு ஆள் ஏவா வேலு. நேற்றுக்கு அங்கே போய் என்ன மூஞ்சை வச்சு அங்கே போய் நின்னார். அந்த மக்களுக்கு இந்த உண்மை தெரியாது. தெரிஞ்சுன்னா அதை விளக்கமாக எடுத்து சாத்தியிருப்பாங்க, பரம்பணம் இவங்களெல்லாம் சாத்தியிருப்பாங்க, அதெல்லாம் உண்மை. ஆனால் இவர் தான் தடுத்தாருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மோகன்ராஜுங்கிற அந்த எஸ்பிக்கு மட்டும்தானே தெரியும், மற்றபடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆட்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டாங்க வெளியே, சொன்ன மாட்டோம் வெளியே. எத்தனை இந்த ஏழைப்பாளைகளுக்கு எப்படி தெரியாது? அப்பாவிகள். அந்த கலெக்டர் ஒரு நாதாரி, அவன் அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் போய் சொல்லலாமா? தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். இந்த ஈர வெங்காயம் சொன்னதனுடைய விளைவு என்ன? மிச்சம் மீது உள்ளவன குடிச்சு இன்னைக்கு இவ்வளவு 50க்கு மேல இன்னைக்கு சாவுன காரணம் அந்த ஆளு ஒரு முக்கியமான காரணமாயிட்டார்ல. இல்லைன்னா அந்த ஏதோ அந்த பயத்திலேயாவது கொஞ்சம் அதை அதுக்கு மேலே வச்சிருக்கவனாவது குடிக்காம இருந்துப்பான், வீட்டில் வாங்கி வச்சிருப்பான், மிச்சம் மீதி இருக்கவன் அப்படியே ஓரம் கட்டி வச்சிருப்பான், குடிச்சவனும் ஆஸ்பத்திரி பக்கம் ஓடி போயிருப்பான். அதை விட பிரவீன் ஒரு பையன் பெயிண்டர், 33 வயசு அதுதான் ஆனும். அவன் வந்து கள்ளக்குறிச்சியில் அவருக்கு வந்து பகலில் 12 மணிக்கு ரத்த வாந்தி, தூக்கிட்டு நேரம் ஆஸ்பத்திரி, 12 மணிக்கு ஆஸ்பத்திரியை ரீச் பண்ணிட்டாங்க. முதல் நாள் நடந்த கொடுமை. ஆஸ்பத்திரி போன உடனே அங்கே மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மது போதையில் இவர் இருக்காரு, அதனால் ட்ரீட்மெண்ட் வாமிட் எடுக்கிறான், ரத்த வாந்தி எடுக்கிறான், அவனை அட்மிட் பண்ணல. ரத்த வாந்தி எடுக்கிற அந்த இளைஞனை அட்மிட் பண்ணலை, போதையில் தான் சார் இருக்காருன்னு தெரியும். ஆனால் நீங்கள் மருத்துவ ரீதி அவருக்கு என்ன காப்பாற்றுறதுக்கு, போதையில் இருந்தாலும் அதையும் கட்டுப்படுத்தி அதுக்கும் மருத்துவம் கொடுக்கலாம் வச்சுருக்கீங்க, மருத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இருக்க இல்லையோ அட்மிட் பண்ணி உங்களால் மேக்ஸிமம் லெவலில் அவரை உயிரை காப்பாற்றுறதுக்கு எதாவது முயற்சி பண்ணலாம்ல, திருப்பி அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு போயிட்டு 6 மணிக்கு இன்னமும் அதிகமான உடனே பழையபடி அதே மாதிரி தூக்கிட்டு ஆஸ்பத்திரி வர்றாங்க, அட்மிட் பண்ணிட்டாங்க, 8 மணி செத்து போயிட்டார். இதுக்கு காரணம் அந்த கூறுகட்ட டாக்டர்னு தானே சொல்லுவீங்க, சொல்லணும். அப்போ இந்த டாக்டர்லாம் வந்து நீட்டு தேர்வுக்கு முன்னாடி அதை நீட்டு எழுதி வந்திருந்தாங்கன்னா கரெக்டான ஆளாக இருந்திருப்பாங்கல்ல. தகுதி இல்லாதவங்களாம் டாக்டர் ஆனால் இப்படி தானே மருத்துவம் பார்ப்பேன், இது வெளியே தெரியாது, இந்த சம்பவம் வெளியே தெரியல, அப்படியே ஓரமாக அப்படியே கொண்டு போயிட்டாங்க. சார் நான் கேட்குறேன், ஒரே ஒரு பெண்ணு தானே நீட்டு, நீட்டில் அனிதாங்கிற ஒரு பெண்ணு இறந்தா அதனால நீட்டே வேண்டான்னு சொன்ன கும்பல் தானே இந்த திராவிடியா மாடல் கும்பல். இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இன்னைக்கு இவ்வளோ நிலவரப்படி 52 பேர், கழிஞ்ச வருஷத்தில் 22 பேர், இவங்க ஆட்சியில் மொத்தம் ஒரு 52, ஒரு 22, 74 இப்போ. இது இன்னைக்கு நைட்டு வரும்போது அது 74, 80 அப்புறமா தான் தெரியும், 80 மேலேங்கிறது அப்புறமா தான் தெரியும். அப்போ கிட்ட இது எப்படியோ 75 மேலே போயிடும், ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போவே 74 வந்து நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் 75 கடந்திருக்கும், இல்லை வேற கணக்கெல்லாம் புள்ளி வரத தப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரிஜினலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே தடுத்து வைக்கிறாங்க. பாண்டிச்சேரி ஜிப்மர் மட்டும் அது மத்திய அரசு ஆஸ்பத்திரிங்களா வெளிப்படையாக அவன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆஸ்பத்திரியில் மட்டும் மற்ற எல்லா சேலம் ஆஸ்பத்திரி இருந்தாலும் விழுப்புரமாக இருந்தாலும் சரி தான், கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி தான், எல்லா இடமுமே வந்து இவங்க சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து அது அறிக்கை வெளியிடக்கூடிய சூழ்நிலையில் அங்கே மா சுப்பிரமணியம் இந்த வேலையை அந்த ஆள் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இவங்க தான் தவறான கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எது எப்படி போட்டு இப்போ வெளியே வந்த தகவல் படி 74 வந்துட்டலாம், 74 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, எதுக்கு நீங்கள் சாராய கடையை நடத்தணும்? சாராயத்தினால தான் செத்தான், எதுக்கு டாஸ்மார்க் எடுத்து மூட வேண்டியது தானே? உங்கள் அப்பா சொன்னார்ல, நீங்கள் சொன்னீங்கள, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே வந்து மது ஒழிப்பதான்னு சொன்னீங்களே, ஒழிக்க வேண்டியது தானே? தர்மபத்தி பற்றி கனிப்பொழி சொல்லிச்சுல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக நடத்தக்கூடிய மதுபான ஆலைகள் அனைத்தையும் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்கல்ல, செய்திருக்க வேண்டியது தானே? செய்ய வேண்டியது தானே? இனிமேலாவது செய்ய வேண்டியது தானே? நீங்கள் ஏன் செய்ய தயங்குறீங்க? இப்பவும் கூட சாராயம் வடித்தவனை காப்பாற்றணும்னு தானே நினைக்கிறீங்க? அப்போ காப்பாற்றினா என்ன ஆகும்? அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 150 பேர் சாகும், அவ்வளோதான். கல்வராயன் மலையில் சாராயம் கல்வராயன் மலையில் வடித்த சாராயத்தை குடித்து செத்ததுனால தான் வெளியே தெரியுது. இப்போ தமிழகம் முழுக்க எங்கெல்லாம் கள்ளச்சாராயம் வடிக்கிறாங்க, அதுக்கு எந்தெந்த திமுக மாவட்ட செயலாளர்லாம் உறுதுணையாக இருக்காங்க, எந்தெந்த எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் அதுக்கு பின்புலத்தில் இருக்காங்க, இவ்வளோ உண்மைகள் இருக்குல்ல, இது அவ்வளோ வெளியே தெரியணும்ல. சிபிசிஐடி எங்கே லண்டனில் இருந்தால் வந்துச்சு, மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு பிரிவு, அது என்ன ரிப்போர்ட்டு கொடுக்கும்? இவர் என்ன சொல்கிறாரோ அதை எழுதி கொடுப்பாங்க, அவ்வளோதானே. சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்.
உண்மை குற்றவாளிகள் வெளியே வர்றது ஒரு பக்கம், இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்கும். இந்த மோகன்ராஜுங்கிற எஸ்பி சொன்ன பார்த்தீங்களா, கள்ளக்குறிச்சியினுடைய முன்னாள் எஸ் மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்தால காவல்துறை கண்காணிப்பாளர், அந்த மாதிரி மட்டும் மனிதர்கிட்ட முதல் அவர்கிட்ட தான் இதை பற்றி கேட்கவே செய்யணும். அவருக்கு தான் இதில் உள்ள ரிஷி மூலம் நதி மூலம் எல்லா மூலமும் தெரிஞ்ச மனிதர் அவர் தான். அவர் யார் என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு இதில் உள்ள ஆழமும் தெரியும் அகலமும் தெரியும். அவர்கிட்ட இருந்து நான் விசாரணையை கொண்டு வந்தீங்கன்னா பின்னாடி எந்த எந்த அமைச்சர்லாம் இருக்காங்க, யார் யார், அப்போ ஒரு ஆட்சி என்ன யாருக்காக வேண்டி நடக்குது, ரவுடிகளுக்கு. அவர் அவர் மோகன்ராஜ் எதை முன்னெடுத்து வந்தார், ரவுடிகளை ஒழிக்கணும்னு நினைச்சார், ஒரு நம்பர் லாட்டரியை ஒழிக்கணும்னு நினைச்சார், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு நினைச்சார். தப்பா இது, இதை தடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்குன்னா, இதை மாதிரி ஒரு கேவலமான அரசாங்கம் இனிமேல் எப்படி நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியுமா? இதெல்லாம் படி படின்னு சொன்னார் அந்த கர்ம வீரர் காமராஜர். இவங்க தந்தையார் வந்து குடி குடின்னு சொல்லி கள்ளுக்கடையை திறந்து வச்சார். இன்னைக்கு பாருங்கள் இவங்க வந்து இவங்க இந்த இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் வந்து இப்போ என்ன அப்படின்னா, இவங்க இலக்கு என்னென்னா தெருவுக்கு ஒரு விதவை, தெருவு கொண்டுங்கிறத வீட்டுக்கு ஒரு விதவை. இப்போ பாருங்கள் அது சுடுகாடு ஆகிட்டாங்களே, அதில் எத்தனை பேர் தாலி ஏற்றிருப்பாங்க. இல்லை கொடுமையான கொடுமையும் கொடுமை, இன்னொன்று என்னென்னா அங்கே நிறைய பேர் பெண்களையில் வச்சுருக்காங்க, ஐந்துக்கு மேல் பெண்கள் இருக்காங்க, பெண்கள் ஐந்துக்கு மேலே பெண்கள்னா அது என்ன? அப்போ இப்போ இந்த அரசாங்கம் எதை நோக்கி போகுது, இந்த பக்கம் இது இப்படி போகுது, அந்த பக்கம் போதைப் பொருள், போதைப் பொருள் வந்து இன்னும் அதில் சாகல் இல்லை, செத்ததானே உங்களுக்கு தெரியும் சாகல், அதெல்லாம் வெளியே தெரியலை, அவ்வளோதான். அப்போ எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல முடியுமா? அதனால சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த கட்சி தானே திமுக. இவங்க எப்படி போதைப் பொருளை தடுப்பாங்க? சம்பிரதாயத்துக்கு ஒரு இதை வச்சு அவனை காப்பாற்றுவாங்க, அவ்வளோதான். இவங்க கையில் அந்த விசாரணை தான் அதை செய்திருப்பாங்க. அதே தான் கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இவங்க விசாரணையில் இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். இன்னொரு விஷயமா இருக்கு, எல்லா இடமும் இருந்து எந்த துறையா இருந்தாலும் அங்கிருந்து எனக்கு கமிஷன்ல பங்கு வேணும்னு கேட்குற இந்த ஓங்கோல் குடும்பம் இதுல பங்கு வாங்கியிருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுலயும் போயிருக்குமா? அப்ப போகாம எப்படி இருக்கும்? இதுல அதிகமான அமௌண்ட் கிடைக்குது இல்ல, கல்வராயன் மலையில எல்லாமே சாராயம் வடிக்கிறாங்கன்னா அங்கிருந்து அந்த விற்கிறது இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வரதுனால தானே நீங்க பேசாம இருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில நேரடியாவோ மறைமுகமாவோ பெரிய ஆதாயம் உங்களுக்கு இருக்கனால தான் அமைதியா இருக்கீங்க. இல்லைன்னா இந்த எங்களுக்கு உயிர் தான் முக்கியம்னு, மக்களுடைய உயிர் தான் எங்களுக்கு முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காப்பாற்றிருக்கலாமே. குறைந்தபட்சம் இந்த இதுக்கு போன வருஷம் நடந்த அந்த 22 பேர் மரணத்தை தொடர்ந்தாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. வேண்டாப்பா கட்சிக்காரன் எவனுமே, இப்போமே சொல்கிறேன், கட்சிக்காரன் யாரும் இதில் ஈடுபடாதுங்கன்னு சொல்லி கட்டுப்படுத்துட்டு சாராயம் தானாகவே ஒழிஞ்சுக்கிறோம். சார் இவர் வந்த உடனே என்ன சார் பார்த்தார், ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள் ஜெயிலுக்கு போயிருப்பாங்கல்ல, கொலையாளி ரவுடி இந்த மாதிரி இந்த பொருளை பொறிக்கத்தனம் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு போடுங்கன்னு சொன்னால தான் புகா ஸ்டாலின். ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளி அப்புறம் வந்து ராஜீவ் காந்தி கொலையாளிகள் எல்லாம் விடுதலை பண்ணணும்னு தீர்மானம் போட்டால தான் முகா ஸ்டாலின். கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி நடந்த குண்டு வெடிப்பை, கார் குண்டு வெடிப்பை சிலிண்டர் வெடித்ததுன்னு சொன்னாங்களா இல்லையா? இவங்ககிட்ட நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? இவங்களுடைய நோக்கமே மக்களை காப்பாற்ற, நல்லவங்களை காப்பாற்றுறது இல்லை, நல்லவங்களுக்கான அரசாங்கமும் இது கிடையாது, முழுக்க முழுக்க ரவுடிகளை காப்பாற்றுறதுக்கும் குண்டு வச்சவனை காப்பாற்றுறதுக்கும் கள்ளச்சார வியாபாரிகளை காப்பாற்றுறதுக்கும் இந்த பொம்பளை குறுக்கிகளை காப்பாற்றுறதுக்கும் தான் இவங்க ஆட்சி நடத்துறாங்க. அதனால சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய அவலத்தையும் காப்பாற்றுவாங்க, இதுலையும் அப்படியே காப்பாற்றுவாங்க. ஏன்னா இதை அப்படியே இந்த வீடியோ வச்சுக்குவோம், இன்னும் ஒரு அடுத்த வருஷம் இதை விட கொடூரமாக ஒரு இது நடக்கும், அன்னைக்கு இதே இதை எடுத்து திருப்பி பார்ப்போம், இதே மாதிரி தான் நடக்கும். இதுதான் என்னுடைய பார்வை, கண்டிப்பாக இது இப்படி தான் நடக்கும். இல்லை இப்போ வந்து திமுக அதிமுக மாறி மாறி குற்றம் காட்டுறாங்க, சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வெளிநடப்பெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு திராவிட கட்சிகள் மாறி மாறி பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் போய் அவர் நடிகராக அவர் மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்காரு போயிட்டு கள்ளக்குறிச்சியில். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஒத்து பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? அதாவது இதில் இன்னொரு விஷயமும் முக்கியமான ஒரு இது, அண்ணாமலை ஐபிஎஸ்னு ஒரு மா மனிதர் வந்து தமிழக அரசியல் களத்தில் இறங்காமல் இருந்திருந்தால் இங்கே வந்து சூழ்நிலை இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டே இருந்திருக்கும். நேற்றுக்கு உள்ள விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், அண்ணாமலை வந்து இங்கேருந்து கள்ளக்குறிச்சி கிளம்பிட்டார், அட்டிச்சு பிறண்டு உடனே அதுக்கு பின்னாடி நானும் போகிறேன்னு சொல்லிட்டு நேரே இந்த பக்கம் பார்த்தா அதாவது துணை முதலமைச்சர் கேடலில் இருக்கக்கூடிய நம்ம ஓங்கோல் வம்சாவளி இளவரசர் உதயநிதிக்கார் உடனே கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு உடனே ப்ரோக்ராம் போடுறாங்க, உடனே அடிச்சு பிறந்து இங்கே வந்து போகிறாங்க. நேரம் எங்கே போகிறாரு? அண்ணாமலை போகிறான்னு சொன்ன பிறகு தான் இவங்க ப்ரோக்ராமே வைக்கிறாங்க. அடுத்து விஜய் வந்து எத்தனை மணிக்கு அறிக்கை விட்டாருன்னு தெரியுமா? நேற்றுக்கு
அறிக்கைன்னா அவங்க அவங்களுடைய இந்த தமிழக வெட்டி கழகம்னு ஒன்று கழகம் வச்சுருக்காங்களா, அதுக்கு ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்குது. அந்த பேஜில் அந்த பேஜில் வந்து ஒரு இதை டைப் பண்ணி போட்டிருந்தாங்க. அது எத்தனை மணிக்கு தெரியுமா? அது எல்லாரும் முந்தானாலே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டனம் தெரிவிக்க விடுவீங்களா? அன்னைக்கே கண்டனம் தெரிவித்து இந்த கொடுமையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு வந்து சாராய சாவு அதிகமாகிட்டே போகுது. இவர் எங்கே இவர் நல்ல சாராயம் குடிச்சிட்டு எங்கே படுத்துட்டார்னு நினைக்கிறேன். அதனால் எழுந்திரிக்க ரொம்ப நேரம் ஆனதுனால காலையில் ஆசுவாசமாக எழுந்துச்சு ஒரு 10-11 மணிக்கு மேலே, 10 மணியாக 11 மணிக்கு அந்த இதை போட்டாங்க. அதோடு அது முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி இருந்தாங்க. அண்ணாமலை அங்கே போகிறாருன்னு சொன்னதுனால இனிமேல் நம்மளும் அங்கே போகலான்னா தப்பாகி போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த, அதாவது அந்த ஆஸ்பத்திரியில் நடந்த ஒரு சீன் வந்து நேற்று வைரல் ஆகி போயிட்டு இருந்தது. என்னது, ஒரு பெண்ணை ரெடி பண்ணி வச்சு அந்த பெண்ணை வந்து ஐயா அப்படின்னு காலில் விழுற படத்துக்கு சீன் ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதை பின்னாடி இருந்தால் ஒருத்தர் எடுப்பாங்கிறத கூட தெரியலை இவங்களுக்கு. எடுத்து அதுவும் நேற்றுக்கு சுற்றி எடுத்துனது பிளான் திட்டமிட்டு ஒரு நாடக கம்பெனி இது. திமுகவுக்கும் கொத்தடிமை வேலை பார்க்கறதுக்காக விஜய் வந்து, அதாவது அண்ணாமலை அங்கே போன உடனே இது எல்லாமே கணம் மாறி போயிருது. அவர் எந்த இடத்துக்கு போனார்? சாவு வீடு தானே நேற்று போனார், துக்கம் தானே விசாரிச்சார். அங்கே என்ன பண்ணாங்க அவங்க? எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி போயிட்டார். ஆமாம், அவர் முதலே போயிட்டார். ஆனால் அவரை யாருமே கண்டுக்கவே இல்லை. ஆனால் அண்ணாமலை போன உடனே குவைத்தில் இந்த மாதிரி 4 வருஷமாக ஒரு பையன் வந்து அங்கே மாட்டிகிட்டு இருக்கான், அவனை மீட்டு கொண்டு வரணும் நீங்கள் பண்ணுங்கன்னு அவன்கிட்ட கோரிக்கை வைக்க, பிணத்துக்கு முன்னாடி நின்று கோரிக்கை வைக்கிறாங்க. சாவு வீடு தான், ஆனால் அண்ணாமலை அவர்களால் இது நடக்கும்னு நம்புகிறாங்கல்ல அந்த கிராமத்து மக்கள் நம்புகிறாங்கல்ல. ஏன் அதை வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர் தானே, அவர்கிட்ட அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை வேறு எத்தனை பேரை போனாங்களே விஜய்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா அந்த உதயநிதி கார் போனார் அவர்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவர் வாயை திறக்கல, உதயநிதி அவர்கள் இதில் வாய் திறக்க மாட்டார்ல. என்னத்தை திறந்து என்னத்தை பேச, எதை தெரிஞ்சால் தானே பேச முடியாங்க. இல்லை இவங்களும் அவங்கள நம்பலையே, இவங்கிட்ட இவங்களால ஒன்றும் ஆகாதுன்னு தானே நினைக்கிறாங்க. அதனால தானே அவங்ககிட்ட கோரிக்கையை வந்து இவர்கிட்டலாம் வச்சாங்க. அண்ணாமலை தானே, அதாவது அவங்களுடைய சோகத்தை தாங்கக்கூடிய தோல் அண்ணாமலைன்னு நினைச்சாங்க. அதனால அவருடைய மார்பில் போய் சாய்ஞ்சாங்களா இல்லையா? அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வந்துச்சு. அந்த மாதிரி அந்த கொடுமையான நேரத்துலையும் நமக்கு தோல் கொடுக்குற ஒருத்தர் வந்து அண்ணாமலை தான் அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. இதுதான் அண்ணாமலை மட்டும் அங்கே நேற்றுக்கு போகலைன்னா அந்த ஸ்டாலின் ஓங்கோல் இளவரசரும் அங்கே போயிருக்க மாட்டார். அதே மாதிரி இவரும் போயிருக்க மாட்டார், வெட்டி கழகத்து ஆஃபீஸரும் அங்கே போயிருக்க மாட்டார். அந்த வெட்டி கழகம் அந்த வீணா போன கழகம் ஆரம்பித்ததே வந்து பாஜகவுக்கு வரக்கூடிய அண்ணாமலையை நோக்கி போகக்கூடிய இளைஞர்களை கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணுங்கிறது தான். அதாவது திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை பக்கம் ஒரு சேர்ந்துடக்கூடாது, அதை கொஞ்சம் பிரிக்கணும். கரெக்டாக பிரித்தார், பிரிச்சாரா இல்லையா? அவர் என்ன லோகோ வச்சாரா இல்லையா? குறியீடு வச்சாரா இல்லையா? மைக் வச்சாரில்ல வச்சு நேரம் நாம் தமிழர் சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கு தூண்டி விட்டு கரெக்டாக அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணாரா இல்லையா? இல்லைன்னா நாம் தமிழர் 4% கூட ஓட்டு வந்திருக்காரு. இது இவருடைய ரசிகர்களெல்லாம் சேர்ந்து தான் ஒரு 8.1% இந்த பாராளுமன்ற தேர்தலில் கொண்டு வந்தாங்க. அதனால் வந்து இவர் போனதும் சரி, இவங்க யாருமே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி உட்பட அவர் ஒரு கட்சி ஒரு ஆட்சி ஆட்டை போட்டு வச்சிருக்காள், அவர்கிட்ட என்ன நல்ல எண்ணம் இருக்கும்போது? நீங்கள் உங்களுக்கு அந்த பதவியை தந்ததே சசிகலா அந்த அம்மா, அந்த அம்மாவுக்கும் விசுவாசமாக இல்லை. உங்களுக்கு 5-4 வருஷமாக நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் என்னை கொண்டு போகிறதுக்கு கடத்திட்டு போகிறதுக்கே உங்களுக்கு உறுதுணையாக இருந்தார் ஓ பன்னீர்செல்வம், அவருக்கும் நீங்கள் விசுவாசமாக இல்லை. இந்த ரெண்டு அவர் ஓ பன்னீர்செல்வம் முதல் வெளியே போனவரை கூப்பிட்டு பேசி எடுத்து நீங்கள் இந்த கட்சியை நாசம் பண்ணிடுறாங்க, ஒன்றா இருந்து எல்லாருமே பண்ணுங்கன்னு சொன்னது அமித்ஷாவும் மோடி அவர்களும். அந்த ரெண்டு பேருக்கும் உங்களை அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நீங்கள் என்றைக்கோ ஆட்சி இழந்து போயிருப்பீங்க. 4 வருஷம் உங்களுக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கே அவங்க தான் காரணம், அவங்க மேலேயும் விசுவாசமாக இல்லை. தமிழகத்தில் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மேலேயும் விசுவாசமாக இல்லை. திமுக அதிமுக தொண்டர்களுக்கு மேலேயும் விசுவாசமாக இல்லை. மக்களுக்கு மேலே மட்டும் இவர் எப்படி விசுவாசமாக இருக்க போகிறாரு? இல்லை பாருங்க, அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு அரசு தாண்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 லட்சம் நான் உங்களுக்கு நிவாரணத் தொகை வாங்கித்தரேன், அமைச்சர்கள்ட்ட பேசிட்டேன், அடுத்து என்னென்ன வீடு தேவை எல்லாம் பண்ணித்தரேன். உடனடியாக ஒரு மாநில தலைவரை அவர் இந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாரு எப்படி? அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொன்னார், நான் விட்டு போச்சு 1 லட்சம் ரூபா அவர் தாரேன்னு சொன்னார். அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி கட்சி பண்ணும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து அந்த உயிரிழந்த ஒவ்வொருத்தருக்குமே 1 லட்சம் ரூபா கரெக்டாக அதை நோட்டு வச்சுட்டு ஒருத்தர் பக்கத்திலே இருந்தார். எல்லா அதை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சொல்ல அவர் எல்லாமே சொல்ல அவரும் எல்லாமே நோட் பண்ணிகிட்டே வந்தார். இப்போ 1 லட்சம் ரூபா இவர் கொடுக்கறது வந்து பாஜகவினுடைய கட்சி பணம், பணத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய் தகப்பனை இழந்த அந்த குழந்தைகளுக்கு கல்வி செலவு நாங்களே பார்த்துக்கிறோன்னு அவர் சொல்லிட்டார். அது போக மத்திய அரசினுடைய திட்டங்கள் மூலமாக, அது முத்ரா வங்கி திட்டமாக இருக்கலாம், எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த ஏதாவது ஒரு வகையில் அந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயனடையக்கூடிய அளவில் வீடு கட்டுற, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது, இதில் என்னென்ன திட்டத்தில் அந்த இதை அந்த மக்களுக்கு அந்த கொஞ்சம் ஆறுதல் படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு வர முடியுமோ, இதை ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை அவர் கரெக்டாக அங்கேயே உட்கார்ந்து இதை அவ்வளோத்தையும் டிக்டேட் பண்ணிட்டாரு. எல்லாமே அவங்க செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த கோயத்தில் மாட்டினா அந்த பையனையும் கொண்டு வரதுக்குள்ள வேலையும் உடனே 3 நாளே கடவுள் சுத்தமான 3 நாளையிலே கூட நம்ம இதுக்கு நல்ல தகவல் வரோங்கிற மாதிரிலாம் அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணார். அநேகமாக அதுவும் ப்ராசஸ் ஆகிடும். அவருக்கு நம்பருக்கே தான் அனுப்ப சொன்னார். அவர் உடனடியாக வெளியுறவுத்துறையை தொடர்பு கொள்வார், பண்ணிடுவார். அவர் இதை விட்டு வைக்க போகிறதில்லை. இதை அவ்வளோ செய்தார். நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவிலிருந்து இளவரசர் போனார்ல,
உதயநிதி கார் அவர் அங்கே போய் என்ன பண்ணார், 10 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுத்தார். அந்த செக்கு என்ன செக்கு? அது தமிழக அரசினுடைய செக்கு. உங்களுக்கும் எங்களுடைய மக்கள் வரி பணத்திலிருந்து கொடுத்தாங்க. திமுகவிலேருந்து என்னத்தை கொடுத்தாங்க? இதில் கொள்ளையடிச்சல ஏவா வேலுக்கு இந்த சாராயத்தில் ஆதாயம் பெற்றதில் ஏவா வேலும் ஒரு முக்கியமான ஆள், அவரும் கூட தான் இருந்தார். அவரு அவரும் நிறைய காலேஜஸ் எல்லாம் வச்சுருக்கார். 100 கோடி ரூபாயை தூக்கி போட முடியும் வரல, 100 ரூபாயை கூட கொடுக்கல. கலைஞர் டிவியிலேருந்து இன்றைக்கி நினச்சா கூட அங்கே நிறைய அறக்கட்டளைலாம் வச்சுருக்காங்க. திமுக அறக்கட்டளையே நிறைய இருக்குது, முரசொலி அறக்கட்டளை இருக்குது, ஏகப்பட்ட அறக்கட்டளை இருக்குது, ஏகப்பட்ட கோடிகள் அவங்க கையில் இருக்குது. அதுலேருந்து 2 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்கலாமே. இருக்குது, இல்லாதப்பட்டவங்க இல்லைல்ல. சன் டிவியை விட பெரிய நிறுவனம் வேறு என்ன சார் இருக்குது? அதை விட ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வேறு எங்கே இருக்குது? அதில் நிறைய முரசொலி மாறன் அறக்கட்டளையிலேருந்து நிறைய அறக்கட்டளைலாம் வச்சுருக்காங்க, நிறைய நிதி இருக்குது அவங்க கையில். அதுலேருந்து கொஞ்சம் கொடுக்கலாமே. யாராவது கொடுத்துருக்காங்களா? யாராவது முன் வந்து செய்திருக்காங்களா? செய்யலை. பாஜக செய்தது மட்டும்தான் கட்சி நிதியிலிருந்து கொடுக்குறாங்க. ஒரு விவாதமையில் வந்து சார், எனக்கு கூட அந்த போன இதில் நான் சொன்னேன்ல, 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த மரக்காணம் டேத்து அந்த சாராய சாவில் கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு வந்து நீங்கள் ஏன் கொடுக்கணுங்கிற மாதிரியான சீமானை சொல்கிறல்ல, இதேமாதிரி தான் எனக்கும் தோணிச்சுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக யோசித்து பாருங்கள், கள்ளச்சாராயத்துக்கு காரணம் யார்? ஆட்சி தானே, அரசனுடைய கவனக்குறைவு. ஆமாம், அரசாங்கம் தானே காரணம், அது தடுக்காமல் விட்டது அவங்க தானே. அப்போ இந்த அப்பாவி மக்களுக்கு வந்து அந்த கள்ளச்சாராயம் வந்து கிடைக்கிறனால தான் குடித்தான். விலை குறைவாக இருக்குது, அங்கே கூடுதலாக இருக்குது டாஸ்மார்க்கில். அங்கே 10 ரூபா வச்சு கூட வச்சு விற்க சொன்னது அவன், அங்கே இன்னைக்கு வரைக்கும் வித்துட்டுருக்காங்கல்ல. டாஸ்மார்க்கில் ஏன் ஜிபே வேலை செய்ய மாட்டாங்க? ஊரில் உள்ள டீ கடை அதில் 10 ரூபா 12 ரூபாய்க்கு உள்ள காய்கறியில் வாங்குறது வரைக்கும் ஜிபே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பண்ண முடியும். பிச்சைக்காரன் முதல் கொண்டு பிச்சை தட்டுக்கு கீழே கோடு ஒட்டி வச்சுருக்கேன், கோடு ஒட்டியிருக்கேன், அதில் நான் ஸ்கேன் பண்ணி நம்ம அவனுக்கு பிச்சை போடுறத விட அப்படி அந்த லெவலுக்கு போயிட்டு. ஆனால் அந்த டாஸ்மார்க்கில் மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? அப்போ அதுலேயும் ஒரு பெரிய மோசடி தானே வச்சுருக்கீங்க. அதில் வந்து அவ்வளோ அப்போ பாதிக்கு பாதி தான் கணக்கு காட்டுறீங்கன்னு அர்த்தம். டாஸ்மார்க்கில் ஏன் நீங்கள் வந்து ஜிபே வைக்கலை? ஏன் வந்து ஆன்லைனில் பேமெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணலை? யூபிஐ பேமெண்ட்டை ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் பிளாக்கில் எல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ சேல்ஸ் மொத்தத்தில் ஒரு வருஷத்தில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் 30,000 கோடிக்கு நடக்குது, 70,000 கோடிக்கு நடக்குதுன்னா கணக்கில் 35,000 கோடி தான் கணக்கில் வரும். பாக்கியெல்லாம் எங்கே போகுதப்போ? அப்படி ஒரு பெரிய கோல்மால் விஞ்ஞான ரீதியாக ஒரு கோல்மால் பண்ணுறது தானே வச்சுருக்கீங்க. இவ்வளவுதான் இவங்ககிட்ட நீங்கள் என்ன இதை எடுத்துகிட்டு போய் மக்கள் செத்ததெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவங்க அந்த முடி இருக்குல்ல, இருக்க மயிர், அதுக்காக வேண்டி 10 லட்சத்துக்கு மேலே பல கோடிக்கணக்கில் ரூபாய் செலவு பண்ணி தான் அதெல்லாம் செய்து நட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஆனால் அந்த ஒரு உயிருக்கு 10 லட்ச ரூபா தான், அதுவும் அவங்க பணம் கிடையாது, மக்கள் வரி பணம் தான். இவ்வளவுதான் மக்களுடைய இதை பொறுத்த வரைக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதே மக்கள் 40 சீட்டு தந்த இதே மக்கள் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு கிராமமே சுடுகாடு ஆக்கி வச்சுருக்காங்கல்ல, கருணாபுரம் கிராமம். அதாவது கருணாபுரம் மக்களுடைய அந்த வேதனை, அந்த ஓல குரல் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினுக்கு கேட்கவில்லையோடுன்னு எதை சொன்னாங்க? கேட்காது. இதில் காதல்லாம் வந்து இவங்க கேட்காத காதாவே போனால கேட்காது. அந்த இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மறுபடி வரக்கூடிய தேர்தலில் இதே மக்களுக்கு 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவான் திமுகவுன்னு நம்புகிறாங்க. இன்னமும் கூட அதே கிராமத்தில் உள்ள மக்கள் இன்னமும் அடுத்த எலெக்ஷனில் ஒரு 200-300 ரூபாயை தேர்தலுக்கு முந்தின நாள் கொடுத்தா போதும், அவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவான், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடுவான்னு இவங்க இன்னமும் நம்புகிறாங்க. இந்த மக்களும் கொஞ்சம் திருத்த வேண்டியது இருக்குது இந்த இடத்துல. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி, வணக்கம்.